ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிட் ஒர்க்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 3D டிசைனிங் சாஃப்ட்வேர். ஸோ அந்த டிசைனிங்னால் நமக்கு என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம டிசைன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தமாரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து என்னென்னா, ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இது ஃபுல்லாக எப்படின்னே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் சாலிட் ஒர்க்ஸோட என்ட்ரன்ஸ் பேஜு. ஸோ என்ட்ரு ஆனதும் நம்ம இங்கே வந்து ஒரு பாப்பப் விண்டோ மாதிரி வரும் நார்மலாக. ஸோ அந்த இது எனக்கு ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஒரு நியூ இதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த நியூன்றது. ஸோ இது கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஒரு பாப்பப் விண்டோ வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் அசம்பிளி ட்ராயிங்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ தனியாக ஒவ்வொரு சிங்கிள், இப்போ நம்ம ஒரு பெரிய கார் மாதிரி எதாக பண்ணுறோன்னா, ஸோ அதோடய ஒவ்வொரு பார்ட்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் பார்ட்டாக க்ரியேட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணோம். ஸோ அந்தமாரி அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த அசம்பிளின்றது வந்து நம்ம கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து நம்ம ஒரு ட்ராயிங் மாதிரி, அதாவது ஒரு 2 இன்ஜினியரிங் ட்ராயிங் மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ராயிங்ன்றது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் போவோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட்ன்றதுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டிசைனிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆர்ஜின், இது வந்து ஒரு ஆர்ஜின் பாயிண்ட்டு காமிக்கும். இது வந்து ரைட் பிளேன், இது டாப் பிளேன், இது ஃப்ரண்ட் பிளேனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல், இப்போ ஒரு அயன் ராட் வந்து க்ரியேட் பண்ணோன்னா, இப்போ அந்த அயனோட மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்தமாரினா இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அதோடய ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இதான் வந்து இந்த டூல் பாரு. ஸோ இந்த டூல் பாரில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஸ்கெட்சு, அப்புறம் மார்க்கப்பு, எவாலுவேட்டு, அப்புறம் எம்பிடி டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எதாவது எக்ஸ்ட்ராவாக எதாவது பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்ஸில் வந்து போயிடலாம். ஸோ இப்போ பேசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2D. ஸோ 2Dன்னு பார்க்கும்போது என்னென்னா, ஒரே ஒரு பிளேனில் வந்து நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம 2Dல எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2Dன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா, நம்ம எந்த பிளேனில் வந்து இது வரைய போகிறோன்னு தெரியணும். ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து இப்போது நான் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் 2, இது ஜூமு, இது வந்து ஷோ. அதாவது என்னென்னா, இந்த பிளேன் வந்து நமக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி இல்லை தெரியாத மாதிரியும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி இருக்கும்போது இந்த பிளேன் வந்து பார்த்திங்கனா அந்த ப்ளூ கலரில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம பிளேன் வந்து நம்ம கண்ணுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணனால நார்மலாக இருக்கும்போது அந்த இது தெரியல. ஸோ இப்போ இது பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு தெரியுமே, அதாவது வியூன்ற ஒரு இது இருக்குது, ஹைடு வியூன் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஹைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பிளேன் செலக்ட் பண்ணோம், நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி இது வந்து நார்மல் 2, அதாவதுனா நமக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேரலாக அப்படியே தெரியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளேன் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைனு. ஸோ இந்த லைன்லே வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் இருக்குது, அதாவது ஒரு நார்மல் லைனு, அப்புறம் சென்ட்ரல் லைன், அதை வந்து நமக்கு டாட்டராக தெரியும். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் லைன், அதாவது ஒரு லைன் வரைஞ்சிட்டோன்னா அதோட மீதி அதே அளவுக்கு மீதி வந்து ஆப்போசிட்டாக வரையலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ ஒரு கார்னர் ரெக்டாங்கிள், அதாவது ஒரு கார்னர்லேருந்து வரைகிற மாதிரி, அப்புறம் சென்டர் ரெக்டாங்கிள் சென்டர்லேருந்து வரைகிற மாதிரி, அப்புறம் 3-point சென்டர் ரெக்டாங்கிள்னால் ஒரு மூணு பாயிண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு பேரலலோகிராம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3-point கார்னர் ரெக்டாங்கிள், அதாவதுனா கரெக்டாக அந்த கார்னர் வச்சு, மூணு பாயிண்ட் கார்னர் வச்சு வரைகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ஹுக்கு மாதிரி நம்ம வரைகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், இது நம்ம வரையும் போது தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து சர்க்கிள், இது அப்புறம் இது நார்மல் பெரிமீட்டர் சர்க்கிள். இது வந்து பாயிண்ட்டிங்கன்னா ஆர்க் வரைகிற மாதிரி. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆர்க்னா ஒரு சென்டரில் பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்டை சுற்றி ஆர்க் வரைகிற மாதிரி. அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் ஆர்க்னா
ரெண்டு பாயிண்ட் வச்சு ஒரு ஆர்க் வரைகிற மாதிரி, அப்புறம் த்ரீ பாயிண்ட் இருக்குன்னா மூணு பாயிண்ட் வச்சு ஆர்க் வரைகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பாலிகன். அதாவது பாலிகன்னா கரெக்டாக ஃபைவ் சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ சிக்ஸ் ஃபேஸ் இருக்கிற ஒரு பாலிகன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைனு, அதாவது சும்மா அந்த டிசைன்லேயே தெரியுது பாருங்களேன், அப்படியே ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சு சும்மா ஒரு கர்வ்ஸ் மாதிரி வரையாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்ப்ளைன்னா கரெக்டாக ஒரு அந்த எங்கே எந்தெந்த டேஞ்சன்ட் லைனில் வந்து கர்வ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த எக்குவேஷன் இது இல்லை, இந்த பேசிக்ஸில் வராது, அது வந்து அட்வான்ஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிப்ஸ், எலிப்ஸுன்னு கரெக்டாக ஒரு சர்க்கிளில், அப்புறம் நம்ம பேரபோலா கோனிக் நம்ம மேக்ஸில் அந்த பார்த்துருப்போம்ல, ஒரு கோன்லேருந்து எப்படி கட் பண்ணால் அந்த ஒவ்வொரு ஷேப்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்லட்டு, அதாவது இது போக போக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரிம் என்டிட்டிஸ், அதாவது ரெண்டு லைன் வரைஞ்சி எதாவது தேவையில்லாத லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணோன்னா அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கன்வெர்ட் என்டிட்டிஸ்னால் ஒரு லைன் ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு லைன் வச்சு நம்ம போடணுன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 3D வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு லைன் வரைவோம் நம்ம, இது ஆரிஜின் பாயிண்ட்டு, இது வச்சு நம்ம இப்போ ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இது அப்படியே நம்ம விட்டோம்னா அப்படியே கண்டினியூஸாக நம்ம லைன் வரைஞ்சிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம கரெக்டாக நிறுத்தணும்னு பார்த்திங்கன்னா, இது ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போயிடும், அப்படி இல்லைனா நம்ம வந்து எஸ்கேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன் வந்து என்னென்னு பார்ப்போம். சென்டர் லைன் வந்து இப்போது இந்த ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னு இங்கே கரெக்டாக இவ்வளோ தூரம் தள்ளி வச்சு ஒரு லைன் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோன்னா செலக்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சென்டர் லைன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் லைன், ஸோ மிட் பாயிண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட்லாம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போகுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட் லைன். ஸோ இப்போ இது வந்து என்ன, இதுதான் வந்து டோட்டலாக லைன்ஸுன்றது. ஸோ இது ஃபுல்லாக லைன்ஸ் செக்ஷனில் வரும், இது வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் கொடுத்தோன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்னர் ரெக்டாங்கிள்னா ஒரு கார்னர், அதாவது ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் ஒரு ஃபிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு கார்னர் ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள், அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள், அதாவது மூணு கார்னரு, ஒன்று ரெண்டு பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டும் வந்துருச்சு செகண்ட் பாயிண்ட்டும் வந்துருச்சு. இப்போது இது இந்த நம்ம இந்த இந்த பென்சில் கிளிக் ஆகிறதுனா த்ரீ பாயிண்ட்டு. ஸோ மூணாவதாக ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள், அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வச்சு மூணு பாயிண்ட் வச்சு சென்டர் ரெக்டாங்கிள், அதாவது மூணு பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிளாக வரும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டரில் வர்றது, அதுக்கப்புறம் கீழே வைக்கிறது செகண்டாக வரும். கரெக்டாக பாருங்களேன், அது வந்து சென்டர்லேருந்து கீழே அது கரெக்டாக மிட் பாயிண்ட் மாதிரி கீழே இறங்கி அங்கே நம்ம பாயிண்ட் வச்சோம், அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு சென்டர் த்ரீ பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள் அது மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரலலோகிராம், பேரலலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைன் போட்டு அந்த ஒரு லைன் மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும், நம்ம எந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு வீடியோ இது ரெக்டாங்கிள் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேரலலோகிராம் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஸ்லாட், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சாச்சு இன்னொரு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்லாட் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட்னா சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து நம்ம இங்கே வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து இது ஸ்லாட் க்ரியேட் பண்ணுற மாதிரி. அப்புறம் த்ரீ பாயிண்ட்டாக இருக்குது, அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் வச்சு ஒரு ஆர்க்கு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு, இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து அப்புறம் எவ்வளோ ஆர்க் தேவைப்படுதோ அவ்வளோ ஆர்க் வரைஞ்சி அப்புறமா வந்து நம்ம ஸ்லாட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதான் வந்து ஸ்லாட்டோட ஸ்லாட் வச்சுட்டு இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி வரும். அதெல்லாம் இந்த ஆர்க்ஸு
அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாமே க்ளோஸ் இதில் வரும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட்ரல் சர்க்கிள்